ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். குரும் நாம்னா மஹிம்னா ச சங்கரோ யோ விராஜதே ததியாங்கிரி கலந்திரேணு கணாயாஸ்து நமோ நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணாலாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கருணைக்கு ஆலயமா இருக்க. அடுத்து சொன்ன ஸ்லோகம் பரிவா பண்ணுங்க. குரு நாம்னா மஹிம்னா ச சங்கரோ யோ விராஜதே. எந்த குருவானவர் மகிமையோடு இருந்துட்டு இருக்காரோ, நல்ல கீர்த்தியோடு இருந்துட்டு இருக்காரோ, அந்த பேருமே சங்கரனா இருந்துட்டு இருக்காரோ, அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு பெரியார் சொன்னார். அந்த மாதிரி நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய சக்தி, லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய பாக்கியம், லோகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய புத்தி எல்லாத்தையும் ஆச்சாரியார் கொடுக்கறதுக்கு எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பிரயத்தனம் ரெண்டும் மனுஷத்தேத்தனம் ஈஸ்வரிய பிரார்த்தனை எல்லாரும். ஜெய் ஜெயசங்கர் ஹர சங்கர். ஜானகீகாந்தஸ்மரணம் நம பார்வதி பதயே. குருவாயூருங்கிற க்ஷேத்திரம், அது எல்லாருக்கும் குருவாயூரப்பன் எல்லாருக்கும் காதல் விழுந்திருக்கும். அந்த க்ஷேத்திர சுவாமிக்கு பிரியம் பாகவதம். பாயசம் இல்லை, சமாராதனை இல்லை, நெய் இல்லை, அதிரொடி இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே போனால் எப்போ பார்த்தாலும் ஒரு 50 பேர் 60 பேர் பாகவத பாராயணம் பண்ணிகிட்டே இருப்பேன். அங்கே போய் ஒரு தரம் பாகவத பாராயணம் பண்ணிட்டு வரணும்னு ஜென்மத்தில் ஒவ்வொருத்தரும் போய் பாகவத பாராயணம் பண்ணணும், வருஷத்துக்கு ஒரு தரம் போய் பாகவத பாராயணம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சர்வதா பாகவத சிரவணம் தான். பாகவத சிரவணம் இல்லை, பாகவத பாராயணம் பக்கத்தில் இருக்கிற ஆரம்பம் ஒவ்வொருத்தருக்கும் நல்ல பேர் பண்ணுறேன். இன்னும் இந்த அங்கே கோவிலை சுற்றி கோவில் இருக்க முடியாது, நிறைய இடம் இருக்கிறதுக்காக அவள் ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு பகவானுக்கு பாகவத பாராயணம் பண்ணிகிட்டே இருப்பா. ஸ்ரீமத் பாகவதம் இந்த குருவாயூரப்பன் கிருஷ்ண பகவானுங்க, அதனால் அவருக்கு பாகவத பாராயணத்தில் அவ்வளவு பிரீத்தி அவருக்கு. பாக்கி இந்த மாதிரி பாராயணத்தினால பிரீத்தி பண்ணுறதுங்கிறது பாக்கி சுவாமியாக கிடையாது, ஒரு திரவியத்தினால பிரீத்தி பண்ணுறது தான் பாக்கி சுவாமியெல்லாம். ஆனால் ஒரு சுவாமி பிரம்மச்சரியம் நெய் ராஜ்யம், இங்கே பாகவத பாராயணம் இந்த இடத்துல. அங்கேயும் கொஞ்சம் ஒரு முறையில் பிரம்மச்சரியம் உண்டு. 6 மாதத்துக்கு அந்த அர்ச்சகம் வழியில் போகக்கூடாது. இந்த திருச்சூரில் ஜென்மம் முழுக்க எப்படி கணக்கு வச்சுருக்கோ அந்த மாதிரி 6 மாதத்துக்கு அங்கே உள்ளே வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவன் போகக்கூடாது. 6 மாதத்துக்கு அப்புறம் அவன் இருக்கிறான், அடுத்த 6 மாதத்துக்கு அப்புறம் அவன் வரலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நியமம் ஒவ்வொரு இடத்துல இருக்கு. ஆனால் இந்த பாகவதம் வந்து மூலம் சுகாச்சாரியால் பரீட்சத்துக்கு உபதேசம் பண்ணின க்ரமம் எப்படியோ அந்த க்ரம பிரகாரம் தான் பாகவதம் எல்லோரும் பாராயணம் பண்ணுறது. ஆனால் ஒரு 100 வருஷத்துக்கு வந்து 600 வருஷத்துக்கு வந்து நாராயணன்னு ஒரு பெரிய பிராமணன், அவர் வந்து பகவானுடைய ஒரு கொஞ்சம் அனாரோக்கியம் ஏற்பட்டு ஒரு சந்தர்ப்பத்தினால அந்த அனாரோக்கியத்துக்கு நிவர்த்திக்காக எப்படியாவது பகவானுக்கு நாம் வந்து இந்த பாகவதத்தை முழுக்க 100 தசகம் 10 பாட்டாக பதிகங்கிறாள் தமிழில், இந்த மாதிரி ஒரு 10 பாட்டு ஒரு பட்டணம் பகவான் பாகவதத்துலேருந்து எடுத்து அதை 100 விஷயங்களாக எடுத்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் 10 பாட்டு அதுலேருந்து பாகவதம் ஆதி முதல் கொண்டு பூர்த்தி பரியந்தம் 1000 ஸ்லோகமாக இந்த காமாட்சி அம்பாளுக்கு மூக பஞ்சசதம் பஞ்சசதின்ற 500 ஸ்லோகமாக 5 நூறாக பிரித்து அப்படி பண்ணியிருக்கார் மூக கவி. அங்கே குருவாயூரப்பனுக்கு 10 ஸ்லோகம் ஒவ்வொரு விஷயம் அப்படி 100 விஷயமாக பிரித்து 1000 ஸ்லோகம் பூர்த்தி பண்ணியிருக்கார். அதில் கடைசி ஸ்லோகத்தில் வந்து கடைசி முடிவில் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம் அப்படின்னு சொன்னத்துலேருந்து அவருடைய ரோகங்கள்லாம் நிவர்த்தியாகி அவர் க்ஷேமத்திலிருந்தார். அந்த க்ஷணத்தில் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம்னு கடைசியாக வாக்கு. இந்த ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியங்கிற வாக்கியத்தை எப்படி போட்டிருக்காருன்னா, ஆயு ரா ரோ ய சௌ ஹம் அப்படின்னு இவ்வளவு எழுத்து இருக்குதில்ல, இல்லை 6 எழுத்தாலும் இருக்கலாம். யு ரா ரோ சௌக்கியங்கிறதுல கொஞ்சம் இந்த சம்யுக்த அக்ஷரங்களை பிரித்து என்னமோ 2 அக்ஷரமாக கணக்கு பண்ணலாம். கியா ஒன்றும் ஷா ஒன்றும் இப்படி கணக்கு பண்ணி
நான் கணக்கு பண்ணி பார்த்ததில்லை, சொல்லி கேட்டதில் இந்த ஏதோ ஒரு இந்த கணித சாஸ்திர பிரகாரம் கணக்கு வச்சு அந்த கலியுகத்தினுடைய நாள் எத்தனாவது நாளோ அது பூர்த்தியானது, அந்த நாளை அந்த மாதிரி சங்கிய பிரகாரம் கணக்கு பண்ணி போட்டதில் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம்னு தானாக வருது. இப்போ ஜெயான்னா 18 பாரதம் தத்துவ ஜெயமுதிகரேத்துன்னு சொல்கிற மாதிரி சஞ்சயான்னு முதல்ல ஆரம்பிக்கிறப்பவே 18 கீதாத்தியாயத்தை சொல்கிற மாதிரி நாராயணன் வஸ்கத்தி தத்துவ ஜெயமுதிகரேத்துன்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த சங்கியில் அந்த கலியுக அது முடிஞ்சதும் அந்த கலியுகத்தினுடைய நாளை கணக்கு பண்ணினா ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம்னு வருதுன்னு நான் கேட்டிருக்கேன். நான் ருச்சி பண்ணி பார்த்ததில்லை, கணக்கு பண்ணி பார்க்கல. ஆனால் இந்த மாதிரி இந்த குருவாரியில் இருக்கக்கூடிய அனுபவம் எல்லாருக்கும் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியத்தை கொடுத்துண்டு சுகாச்சாரியார் தன்னை பற்றி எந்த மாதிரி லோகத்தில் இருக்கும்படியான ஒரு பிராணிகள் தன்னை எந்த ரீதியில் உபாசித்து அவள் க்ஷேமத்தடையுமோ அந்த மார்க்கத்தை பாகவதத்தில் எப்படி உபதேசம் பண்ணியிருக்காளோ அது அந்த பாகவதத்தை அர்ப்பணம் பண்ணி அதை பகவான் கிரகிச்சுண்டு அதில் அந்த பகவானுக்கு ஒரு அனுகிரகம் தியானம் தன் மூலமாக பாகவத அர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது அந்த க்ஷேத்திரத்தில் முக்கியமாக ஏற்பட்டிருக்கு. இப்போ ஒரு 40-45 வருஷத்துக்கு முந்தைய நம்ம தேசத்துலலாம் குருவாயூர் க்ஷேத்திரம் இருக்குது, குருவாயூர் பண்ணுறக்காருன்னு இந்த கிழக்கு தேசத்துலலாம் அதிகமாக தெரியாது. இப்போ மேற்கு தேசத்தில் எவ்வளோ தெரியும் அதுக்காக ஜாஸ்தியாக தெரியும் குருவாயூரப்பனுடைய ஒரு படமும் அவருடைய இதுவும். இப்போ அதே மாதிரி சபரிமலை ஐயப்பனுடைய ஒரு பூஜையும் கீர்த்தியும் இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே அதே மாதிரி எல்லோரும் அதை உபாசிக்கணும் அது பண்ணணும் அதனுடைய நினைவு அதனுடைய பக்தி அதுவும் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு வந்து இப்போ 30-40 வருஷத்தில் குருவாயூரப்பனுடைய ஒரு இது அதுவும் அநேகமாக அந்த கேரளத்தினுடைய எல்லையில் தான் இருக்குது சபரிமலையும் குருவாயூரப்பனும் சாட்சாத் சமுத்திர தீர்த்தத்திலையும் இருக்கார் அங்கே அந்த இடத்துல. ரெண்டு பேருடைய ஒரு புண்ணியகீர்த்தி நம்ம தேசத்துக்கு இந்த கிழக்கு தேசத்துக்கும் கொஞ்சம் உபயோகப்பட்டிருக்கு. இப்போ சாஸ்தா வந்து ஆச்சாரியன் இந்த சிவபாதாதி கேசாந்தங்கிற ஸ்தோத்திரம் பண்ணுற காலத்தில் பரமேஸ்வரனுடைய பரமேஸ்வரன் ஸ்தோத்திரம் பண்ணி அம்பிகை ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு விக்னேஸ்வர ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அடுத்து சுப்பிரமணிய ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தாப்புல 3வது புத்திரனாக சாஸ்திராவே ஈஸ்வரனுடைய புத்திரனாக ஆச்சாரியர் அந்த சிவபாதாதி கேசாந்தத்தில் அந்த சாஸ்திராவினுடைய ஒரு தியான ஸ்லோகம் அப்படியோ அந்த ஸ்லோக பிரகாரம் அதில் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதனால் அந்த ஐயப்பனுடைய சக்தியும் குருவாயூரப்பனுடைய சக்தியும் நம்ம தேசங்கள்லேயும் கொஞ்சம் பிரத்யட்சமாக பலத்தை கொடுக்க முடியாத க்ஷேத்திரங்கள் ரெண்டு அந்த பிரத்யட்ச பல க்ஷேத்திரங்களுடைய அனுகிரகம் கீர்த்தியும் நம்ம தேசத்தில் இப்போ வழங்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அதில் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம்னு பூர்த்தி அந்த பகவான் நாராயணன் எல்லாரும் சிவமாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நம பார்வதி பதயே கோவிந்தநாமத்தின் கீர்த்தனம்